வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9th சயின்ஸு நியூ புக்கில் இருக்க டியூனோ பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அளவீடு, இயக்கம், பாய்மங்கள், மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டமும், காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், இந்த 5 லெசனில் இருக்க டியூனோ பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. நமக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் எவ்வளோ தொலைவில் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 500 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது. அந்த ஆல்ஃபா சென்டாரி எவ்வளோ தொலைவில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் தான் உள்ளது. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. நல்லா பார்த்துக்குங்க. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு முட்டை இருக்குன்னா அதோட ஓடு வந்து பார்த்திங்கன்னா 12%. ஒரு நீல திமிங்கலத்தின் எடை வந்து பார்த்திங்கன்னா 30 யானைக்கு சமம். அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். அதோடய எடை வந்து பார்த்திங்கன்னா 30 யானைக்கு சமம். முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் வந்து பார்த்திங்கன்னா 12% ஆகும். வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். வாகனத்தில் அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதான் வேகமானி. ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் வந்து பார்த்திங்கன்னா சமம். இது ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்பாங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் வந்து பார்த்திங்கன்னா சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் கூட கூறலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பொருளின் திசைவேகம் என்றும் சொல்லலாம், உடனடி வேகம்னு சொல்லலாம், வேகம் என்றும் கூறலாம். ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம். ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி எரிஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது அதை அப்படியே மேல் நோக்கி எரிஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுழி மதிப்பே வந்து பெறும். திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுழி மதிப்பை பெறும். அப்போது அப்பொருளின் முடுக்கம் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு, இந்த இடத்துல சுழி மதிப்பு போகும். ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கம் தான் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா திருப்ப கீழே தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு வந்து சமமாக இருக்கும். பொழுதுபோக்கு பூங்காவில் குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடை ராட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழு விசையை வந்து உணர்கிறோம். குடைராட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழு விசையை உணர்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசையினால் ஏற்படுவதாகும். அப்போ மைய விலக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லலான்னு பார்த்திங்கன்னா குடை ராட்டினம் மைய விலக்கு விசைக்கு வந்து சொல்லலாம். ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் வந்து பார்த்திங்கன்னா மைய நோக்கு விசை போன்று செயல்படும். ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? ஏனெனில் அவர்கள் உடல் ஆணியை தொடும்போது பரப்பானது அதிகமாக உள்ளது. ஒரு பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆணி வந்து உடலை வந்து துளைக்காது அந்த அளவுக்கு. ஆனால் பரப்பு அதிகமாக இல்லாமல் ஒரு சிறிய ஆணி, ஒரே ஒரு ஆணி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமது உடலை வந்து துளைக்கும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க.
பரப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படாது. மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் சுவாசிப்பதற்கேற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது. மனிதனின் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல அழுத்தம் பார்த்திங்கன்னா 101.3 பாஸ்கல். சுவாசிப்பதற்கேற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது. உயரமான மலைகளின் மேலே செல்லும்போது, உயரமான மலைகளின் மேலே சொல்லும்போது பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து குறைவதால் மலை ஏறுபவர்களுக்கு உயிர் வாயு உருளை இணைந்த சிறப்பான சுவாசிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. அதுபோலவே கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்கங்களுக்குள் வேலை செய்பவர்களும் சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் வந்து தேவைப்படுகின்றன. எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களில் டயர் அழுத்தம் எந்த அளவில் அழகப்படுகின்னா PSI. எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI என்னும் அலகுகளில் வந்து குறிப்பிடப்படுகிறது. PSI என்னும் அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலத்தில் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தலமாகும். அப்போ PSI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலத்தில் ஒரு பாஸ்கல் அழுத்தமாகும். இது அழுத்தத்தை அளக்கும் ஒரு பழமையான முறை. அப்போ அழுத்தத்தை அளக்கும் பழமையான முறைன்னு பார்த்தீங்கன்னா PSI. நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசை ஏற்படுத்தும். நன்னீரை விட உப்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். அப்போ அதிகமான மிதப்பு விசை எது ஏற்படும்னு பார்த்திங்கன்னா உப்பு நீர் தான். ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது. மிதப்பு விசை வந்து பார்த்திங்கன்னா பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியும் வந்து சார்ந்தது. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை. ரெண்டு புள்ளிக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனின் மூன்றாவது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதி என்னான்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. இதுதான் ராக்கெட் ஏவுதலையும் வந்து பயன்படும். ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகின்றன. ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வந்து பார்த்திங்கன்னா வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படும். மனித உடலில் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இதை நரம்பு இணைப்பு செய்கை என்பர். அதை என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நரம்பு இணைப்பு செய்கை என்பர். இத்தகைய செய்கைகள் மின் வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையில் இருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை வந்து பயணிக்கின்றன. அப்போ மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் வந்து உருவாகிறது. இதை வந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நரம்பு இணைப்பு செய்கை என்பர். இத்தகைய செய்கைகள் மின் வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையில் இருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட் வந்து மின்னோட்டம் இருக்கும். அதோட அதிர்வன் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். அதே அமெரிக்கா, ஐக்கிய நாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 வோல்ட் இருக்கும், அங்கே 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். அங்கே அதிர்வன் 10 அதிகமாக இருக்கும், வோல்ட்டு 110 கம்மியாக இருக்கும். நம்மளதில் வந்து வோல்ட்டு 110 கூட இருக்கும், அதிர்வன் பார்த்திங்கன்னா 10 கம்மியாக இருக்கும், 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 100,000 ஓம். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை வந்து பார்த்திங்கன்னா 100,000 ஓம். நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. நமது உடலில் தண்ணீர் இருக்கிறதுனால மின்தடையின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 ஓமாக குறைந்து விடுகிறது. எனவே ஒரு மனித உடல் இயல்பிலே வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக வந்து உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் போது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும். நமது உடல் வந்து பார்த்திங்கன்னா இயல்பிலே வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக வந்து உள்ளது. சில கடல் ஆமைகள், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் ஆமைகள் நம்ம தான் லார்ஜர் ஹெட் கடல் ஆமை. அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன.
பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய என்ன பயன்படுது பார்த்தா புவிக்காந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு வந்து உதவுகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புவியின் இந்த ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுகிறது. எந்த ஆமைன்னு பார்த்திங்கன்னா லார்ஜர் ஹெட் கடல் ஆமை. பல ஆண்டுகளுக்கு பிறகும் அதை பிறந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடுகிறது. மைக்கேல் ஃபாரடே இவர் வந்து பார்த்திங்கன்னா 22 செப்டம்பர் 1791 பிறந்திருக்காரு. 25 ஆகஸ்ட் 1867 இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மின் காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். எதுக்கும் பார்த்திங்கன்னா மின் காந்தவியல் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்தத்தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு. அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்தத்தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு ஆகியவை அடங்கும். ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது. ஒரு ஏற்று மின்மாற்றி வந்து பார்த்திங்கன்னா மின்னழுத்தத்தை வந்து அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை வந்து குறைக்கிறது. ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, மின்னோட்டத்தை குறைக்கிறது மற்றும் மறுதலையாகவும் அமையும். அடிப்படையில் வெப்பம், ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு ஏற்படும். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு வந்து ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 10th சயின்ஸ் நியூ புக்கில் ஃபுல்லாக டியூனோ பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.